வணக்கம். புதிய செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். மும்பை, நொய்டா, கொல்கத்தாவில் அதிநவீன கொரோனா பரிசோதனை மையங்களை இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திரமோடி. எனது அரசு திட்டம் பங்கெடுப்பு நிர்வாகத்தை ஊக்குவித்து அரசுக்கும் மக்களுக்குமான இடைவெளியை குறைத்துள்ளது பிரதமர் நரேந்திரமோடி. பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைகளை கேட்ட பிறகே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிக்கை இறுதி செய்யப்படும் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் உறுதி. ரேஷன் கடைகளில் இலவச முகக்கவசம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் ஒரே நாளில் 6986 பேருக்கு தொற்று உறுதி. உலகளவில் தொற்று பாதிப்பு பின்னர் 1 கோடி பேர் குணமடைந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் அதிநவீன கொரோனா பரிசோதனை மையங்களை பிரதமர் நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்த நவீன மையங்கள் மூலமாக நாட்டில் அதிக அளவிலான பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும். மேலும் தொற்றை விரைவில் கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சையை அளிக்கவும் இந்த நவீன மையங்கள் உதவும் என்பதுடன் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நொய்டாவில் உள்ள தேசிய புற்றுநோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சிக் கழகம், மும்பையில் உள்ள தேசிய சுகாதார இனப்பெருக்க ஆராய்ச்சிக் கழகம், கொல்கத்தாவில் உள்ள காலரா மற்றும் குடல்நோய் ஆராய்ச்சிக் கழகம் ஆகியவற்றில் இந்த பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்த மையங்களில் நாளொன்றுக்கு 10,000 மாதிரிகளை பரிசோதனை செய்ய முடியும். சுழற்சி அடிப்படையில் இந்த ஆய்வகங்கள் செயல்படும் என்பதால் பரிசோதனை தொடர்பான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த முடியும். கொரோனா தொற்று பரிசோதனை மட்டுமல்லாது இதர நோய்களுக்கான பரிசோதனையும் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தொற்றுக்கு பிந்தைய சிகிச்சை, மஞ்சள் காமாலை, HIV, எலும்புருக்கி நோய் போன்ற நோய்களுக்கான ஆய்வக பரிசோதனைகளையும் மேற்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு எதிராக உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா போராடி வருவதாகவும், மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் உயிரிழப்பு விகிதம் மிகவும் குறைவாகவே உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்திருக்கிறார். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நாடு முழுவதும் மக்கள் ஒன்றுபட்டு கொரோனா பெருந்தொற்றோடு போராடி வருவது பல்வேறு சந்தேகங்களை தவறென நிரூபித்து காட்டியிருப்பதாக கூறினார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள அபாயம் இன்னும் விலகிவிடவில்லை என்றும், பல இடங்களில் இந்த தொற்று வேகமாக பரவியும் வருகிறது என்றும் கூறியுள்ள பிரதமர், முகக்கவசம் அணிதல், 1 மீட்டர் இடைவெளியை கடைபிடித்தல், தொடர்ந்து கைகளை கழுவுதல் போன்றவற்றை முழு எச்சரிக்கையுடன் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கொரோனா ஊரடங்கு காலத்திலும் பீகாரில் பல பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் மூலம் மதுபனி ஓவியம் வரையப்பட்ட முகக்கவசங்களை தயாரிக்க தொடங்கியுள்ளதாகவும், இது மிகவும் பிரபலமடைந்துள்ளதாகவும் கூறியுள்ள பிரதமர், மணிப்பூர், அஸ்ஸாம் மாநிலங்களைச் சேர்ந்த கைவினைஞர்கள் மூங்கில்களை கொண்டு தண்ணீர் பாட்டில்கள், டிஃபன் பாக்ஸ்கள் ஆகியவற்றை தயாரிக்க தொடங்கிவிட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். இத்தகைய முயற்சிகளே சுயசார்பு இந்தியாவின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். கடந்த 21 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளன்றுதான் இந்திய ராணுவம் கார்கில் போரில் வெற்றி கொடியை நாட்டியது என்றும், அந்த போரில் இன்னுயிரை இழந்த ராணுவத்தினருக்கு தாம் மரியாதை செலுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திரமோடி குறிப்பிட்டார். அண்டை நாடான பாகிஸ்தான் நட்பு கரத்திற்கு பதிலாக முதுகில் குத்தும் கயமத்தனத்தை வெளிப்படுத்தியதாகவும், ஆனால் பாரத நாட்டின் வீரம் நிறைந்த நம் வீரர்கள் தங்களது பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி நாட்டிற்கு வெற்றி தேடி தந்ததாகவும் பிரதமர் கூறினார். Bahut sari jankariyan prapt hui. Prime Minister Modi also said our conduct, behavior and words should boost the morale and honor of our soldiers. Yuddh ki paristhiti mein hum jo baat kehte hain, karte hain, uska seema par date sainik ke manobal par, uske parivar ke manobal par bahut gehra asar padta hai. Ye baat hame kabhi bhulni nahi chahiye aur isliye hamara aachar, हमारा व्यवहार, हमारी वाणी, हमारे बयान, हमारी मर्यादा, हमारे लक्ष्य
सभी कसौटी में ये जरूर रहना चाहिए। பள்ளி இறுதி தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் ஹரியானாவின் பானிபட்டைச் சேர்ந்த மாணவி கிருத்திகா கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த விநாயக் என்ற பேட்மிண்டன் வீரருடனும் கலந்துரையாடினார். அதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் 12 வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வில் 490 மதிப்பெண் எடுத்த மாணவி கன்னிகாவுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். அந்த மாணவியின் கடின உழைப்பை பாராட்டியதுடன் வாழ்வில் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தார். நாட்டின் பிரதமர் தன்னுடன் பேசி பாராட்டு தெரிவித்தது தங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல நாமக்கல் மாவட்ட மக்களுக்கே பெருமை அளிக்கக்கூடியது என்று மாணவி கனிகா கூறினார். என்கிட்ட வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஆல்ரெடி பேசியிருந்தாரு, அதை பத்தி மன் கி பாத்லயும் வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளவு தூரம் ஒரு பெரிய பிரதமராக இருக்கவங்க வந்து எங்களுக்காக எங்களோட சக்சஸ் பத்தி இவ்வளவு தூரம் எல்லாருக்கிட்டையும் பேசுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தர விஷயமா இருக்கு. இதுக்காக நாங்க வந்து எல்லா எங்களுக்காக ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். பிரதமர் மோடிக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறோம். எதிர்வரும் சுதந்திர தின திருநாளை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் தாம் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவோம் என மன உறுதியை மேற்கொள்வோம், புதியவற்றை கற்போம், கற்பிப்போம், கடமைகளை தவறாது செய்வோம் ஆகியவற்றையே வலியுறுத்துவதாக பிரதமர் நரேந்திரமோடி கூறினார். நாட்டு மக்கள் கூடுமானவரை இந்திய கைத்தறி துணிகளையும் கைவினைஞர்களின் தயாரிப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் தமது உரையில் கேட்டுக்கொண்டார். எனது அரசு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தில் உற்சாகத்துடன் பங்கேற்ற மக்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் செய்தியில், எனது அரசு திட்டம் பங்கெடுப்பு நிர்வாகத்தை ஊக்குவித்துக் கொண்டாடும் மன்றமாக உருவெடுத்திருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்திற்கு மக்கள் தொடர்ந்து தங்களின் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். அரசின் பணிகள் மற்றும் முக்கிய கொள்கை விவகாரங்களில் மக்களை ஆர்வத்துடன் பங்கேற்பதற்கு இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளது என்றும், கங்கையை தூய்மைப்படுத்துதல், பெண் குழந்தைகள், கல்வி திட்டம், சுகாதார இந்தியா என பல்வேறு திட்டங்களை அதற்கு உதாரணமாக கூறலாம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் அரசுக்கும் மக்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைத்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அந்த டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார். தில்லி ராணுவ மருத்துவமனையில் உபகரணங்கள் வாங்குவதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி அவர் இந்த நன்கொடையை வழங்கியதாக டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தேவையான சாதனங்களை வாங்குவதற்கு இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. கார்கில் போர் வெற்றி ராணுவத்தினரின் அச்சமற்ற உறுதிப்பாடு மற்றும் வீரத்திற்கு அடையாளம் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் இறந்தவர்களுக்கு கண்ணியமான முறையில் பிரியாவிடை அளிப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்றால் உயிரிழப்பவர்கள் உரிய மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், இந்த தொற்றால் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணியமான முறையில் இறுதி சடங்கு மறுக்கப்படுவதுடன் கொரோனா நோயாளிகளை களங்கப்படுத்துவதும் செயல்களும் வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தவறான எண்ணங்களை முறியடிப்பதுதான் இப்போதைக்கு அவசியம் என்றும், இதுபோன்ற நடைமுறைகள் முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு 2020 பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைகளை கேட்ட பின்னரே இறுதி செய்யப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷிற்கு இது தொடர்பாக மத்திய அமைச்சர் எழுதியுள்ள பதில் கடிதத்தில் இந்த வரைவு குறித்து அவர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தவறானவை என்று கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் தொடர்பாக ஜெய்ராம் ரமேஷ் சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். அவருடைய ஆலோசனைகள் அனைத்தும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதன் அடிப்படையிலானது என்றும், ஆதாரமற்றது என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தமது கடிதத்தில் கூறியுள்ளார்.
இது தொடர்பான வரைவு அறிக்கை பொதுமக்களின் கருத்துக்களுக்கு முன்வைக்கப்பட்டு அவர்களின் கருத்துக்கள் கேட்டறியப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வரைவு தொடர்பாக மக்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு மேலும் 15 நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக விரிவான பதிலை பின்னர் தாம் அளிப்பதாகவும் மத்திய அரசை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் வெளிப்படையான விவாதம் மற்றும் நிலைக்குழுவின் பரிந்துரைக்கு பின்னரே அதனை நடைமுறைப்படுத்தும் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று வடகிழக்கு மாநில மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவாலுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமைச்சர் பேசுகையில் இந்த உறுதியை அளித்தார். மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்பவும் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உள்கட்டமைப்பு சேதங்களை சீரமைக்கவும் தமது அமைச்சகம் அனைத்து உதவிகளையும் நல்கும் என்று தெரிவித்தார். வடகிழக்கு கவுன்சில் சார்பில் இயல்பு நிலை திரும்புவதற்கு உதவிகள் வழங்கப்படும் என்று கூறினார். நிதி மற்றும் இதர நிறுவனங்களின் உதவிகளை ஒருங்கிணைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வடகிழக்கு மாநில மக்களின் நலன்களில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாகவும் அவர் அப்போது கூறினார். அசாம், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திரமோடி அரசில் பாதுகாப்புத்துறைக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா கூறியிருக்கிறார். கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் 21வது ஆண்டு தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ராணுவத்தினரின் தீரமிக்க செயல்களை பாராட்டினார். கார்கில் போரின்போது பாகிஸ்தான் படையினரை பின்வாங்க செய்த ராணுவத்தினரின் செயல்பாடு பாராட்டிற்குரியது என்றும் JP நட்டா கூறினார். ராணுவத்தினரின் தியாகம் என்றென்றும் நினைவில் இருக்கும் என்றும் தெரிவித்த அவர் பாதுகாப்பு படையினருக்கான ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தியதை சுட்டிக்காட்டினார். தாலிபான் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட நிதான் சிங் சச்தேவா உள்ளிட்ட 11 பேரை பாதுகாப்புடன் மீட்டதற்காக ஆப்கானிஸ்தான் அரசுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது. கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் உள்ளிட்ட 11 பேரை தீவிரவாதிகள் கடத்தி சென்றனர். அவர்களை மீட்க தேவையான உதவிகளை அளித்த அந்நாட்டு அரசுக்கு வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள விசா உள்ளிட்ட வசதிகளையும் மத்திய அரசு அளித்திருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. ராஜஸ்தானில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்பத்திற்கிடையே பகுஜன் சமாஜ் கட்சி எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் அசோக் கெலட் அரசிற்கு எதிராக வாக்களிக்குமாறு அந்த கட்சி உத்தரவிட்டுள்ளது. BSP பொதுச்செயலாளர் சதீஷ் சந்திர மிஸ்ரா அனுப்பியுள்ள தகவலில் ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் அசோக் கெலட் அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானம் உள்ளிட்ட எந்த ஒரு தீர்மானம் கொண்டுவரப்பட்டாலும் எதிர்த்து வாக்களிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே கெலாட் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள சச்சின் பைலட் மற்றும் 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு தடை விதித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சபாநாயகர் தொடர்ந்துள்ள வழக்கின் விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவையை கூட்டுவதற்கு ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா தாமதம் காட்டுவதாக கூறி காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ராஜஸ்தான் மாநில அரசை கலைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திடம் BJP சார்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாலகோட் என்ற இடத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நேற்று அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டனர். துப்பாக்கியால் சுட்டதுடன் சிறிய ரக குண்டுகளை வீசி பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்திய ராணுவத்தினர் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் கர்னல் தாவிந்தர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து இதுபோன்ற தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய ராணுவத்தினரும் அதற்கு பதிலடி கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,64,00,000 கடந்துள்ளது. அவர்களில் 1 கோடி பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்தியாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 13,85,000 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 6,986 பேருக்கு கொரோனா தொற்று பரவியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
உலக அளவில் கொரோனா வேகமாக பரவி வருகிறது. நேற்று ஒரே நாளில் 214,000 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 1,64,00,000 கடந்துள்ளது. உயிரிழப்பு 651,670 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 1,37,448 பேர் குணமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் 55,567 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 43,71,000 உயர்ந்துள்ளது. பிரேசிலில் நேற்று 23,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 24,19,000 கடந்துள்ளது. ரஷ்யாவில் 8,12,000 பேரும் தென்னாப்பிரிக்காவில் 4,45,000 பேரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். மெக்சிகோ, பெரு, சிலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் 3,00,000 மேற்பட்டோர் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 13,85,522 உயர்ந்துள்ளது. இவர்களில் 885,577 பேர் குணமடைந்த நிலையில் உயிரிழப்பு 32,063 உள்ளது. அதிகபட்சமாக தலைநகர் தில்லியில் 87.29% பேர் குணமடைந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திர மாநிலங்களிலும் பெரும்பாலானோர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் மேலும் 6,986 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 213,723 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 1,155 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 501 பேருக்கும், திருவள்ளூரில் 480 பேருக்கும், விருதுநகரில் 385 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 363 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 361 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 5,471 பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக 156,526 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி மேலும் 85 பேர் உயிரிழந்ததன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 3,494 உயர்ந்துள்ளது. தற்போது 53,703 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் இதுவரை 22,62,000 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன்படி நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு விலையில்லா முகக்கவசங்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதன்படி செலவை செய்து மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான முகக்கவசங்களை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். சென்னையை தவிர்த்து இதர பகுதிகளில் வசிக்கும் 69,09,000 குடும்பங்களுக்கு 4,44,00,000 முகக்கவசங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும், சென்னையில் இந்த திட்டம் பின்னர் செயல்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுதினம் ஆலோசனை நடத்துகிறார். கொரோனா நோய் பரவலை தடுக்க தளர்வுகளுடன் அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு வரும் 31 தேதியுடன் முடிவுக்கு வருகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் நடத்தும் ஆலோசனையில் பொது முடக்கத்தை நீட்டிப்பதா, கூடுதலாக தளர்வுகளை அளிக்கலாமா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் ஆலோசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் சுற்றுச்சூழல் தாக்க வரைவு அறிக்கையை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய வரைவு அறிக்கையை கொண்டு வந்திருப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 ரத்து செய்வதற்கு சமம் என்று தெரிவித்துள்ளார். எனவே இந்த அறிவிக்கையை திரும்பப் பெற்ற நாடாளுமன்ற இரு அவைகளிலும் முழு விவாதம் நடத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இந்த அறிவிக்கையை தமிழ் உள்ளிட்ட அனைத்து பிராந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்து வெளியிட்டு மாவட்ட வாரியாக கருத்து கேட்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் இல்லாமல் ஆடி திருக்கல்யாண உற்சவ விழா நடைபெற்றது.
ராமநாத சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து கோவிலின் தெற்கு வாசல் மண்டபத்தில் ஆடி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமரிசையாக நடைபெற்ற இந்த விழாவில் பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் யூடியூபில் நேரலை செய்யப்பட்டது. கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியாவும் இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டுள்ளன. கொரோனா வைரஸ் பாதிப்பை 30 வினாடிக்குள் கண்டறியும் வகையிலான தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் கண்டறிந்துள்ளது. இதன் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய இஸ்ரேல் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு இயக்க ஆராய்ச்சியாளர்கள் இந்தியா வந்துள்ளனர். செயற்கை சுவாச கருவி உள்ளிட்ட அதிநவீன மருத்துவ உபகரணங்களையும் இந்தியாவுக்கு இஸ்ரேல் அனுப்பி வைத்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் காபி அஸ்கெனாசியுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர், கொரோனாவுக்கு எதிரான போரில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேபோல ட்விட்டரில் பதிவிட்டுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், கொரோனா சவாலை எதிர்கொள்வதில் இந்தியாவும் இஸ்ரேலும் தற்போது கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்தியா பங்களாதேஷ் இடையே வரலாற்று பூர்வமான நல்லுறவு இருப்பதாக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் அப்துல் மோமன் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், இந்தியா பங்களாதேஷ் இடையேயான நல்லுறவு மிகவும் வலுவாக இருப்பதாக தெரிவித்தார். அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் ஒருங்கிணைந்து தீர்வு காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பதவியேற்றதை தொடர்ந்து எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் எல்லைப்பகுதியில் உயிரிழப்புகள் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய மற்றும் வரலாற்று பூர்வ நல்லுறவு இருப்பதாகவும் சீன விவகாரத்தில் பங்களாதேஷுக்கு இந்தியா எந்தவொரு நெருக்கடியையும் கொடுக்கவில்லை என்றும் அப்துல் மோமன் கூறினார். அமெரிக்காவில் இன அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவதை போக்க வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டம் வன்முறையில் முடிவடைந்தது. மின்னியாபோலிஸ் நகரில் காவல்துறையினரால் ஜார்ஜ் ஃபிளாய்ட் கடந்த மே 25ஆம் தேதி கொல்லப்பட்டதை தொடர்ந்து இனவெறிக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கலிபோர்னியாவின் ஓக்லாந்து நகரில் இனவெறியை போக்க வலியுறுத்தியும் காவல்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டக்காரர்கள் சிலர் நீதிமன்ற வளாகம், அரசு மற்றும் காவல்துறையின் கட்டிடம் மீது கற்களையும் பெயிண்டுகள் நிரப்பப்பட்ட பந்துகளையும் தண்ணீர் பாட்டில்களையும் கொண்டு தாக்கினர். மேலும் நீதிமன்ற கட்டிடம் உள்ளிட்டவற்றுக்கு தீ வைத்ததுடன் ஜன்னல் கண்ணாடிகளையும் உடைத்தனர். இதனால் பரபரப்பு நிலவியது. இந்த சம்பவம் தொடர்பாக பலரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 399 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் 3வது போட்டி மான்செஸ்டர் நகரில் நடைபெற்று வருகிறது. இதன் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 369 ரன்கள் எடுத்த நிலையில் 3வது நாளான நேற்று வெஸ்ட் இண்டீஸ் அணி 1வது இன்னிங்ஸில் தொடர்ந்து ஆடியது. அப்போது இங்கிலாந்து வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 197 ரன்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி சுருண்டது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸில் 172 ரன்கள் கூடுதலாக பெற்ற நிலையில் இங்கிலாந்து அணி 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் ஃபர்ன்ஸ் 90 ரன்களையும் சிப்ளே 56 ரன்களையும் எடுத்தனர். இதனால் 2 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன்களை எடுத்த நிலையில் இங்கிலாந்து அணி டிக்ளேர் செய்தது. இதையடுத்து 399 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 3வது நாள் ஆட்ட முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 10 ரன்களை எடுத்திருந்தது. தமிழகத்தில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெப்பச்சலனம் காரணமாக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று.
பிளஸ் டூ இறுதி நாள் பொதுத் தேர்வை எழுதாதவர்களுக்கு இன்று மறுதேர்வு. 290 மையங்களில் நடைபெறுவதாக தமிழக அரசு அறிவிப்பு. தினத்தந்தி. குறுவை சாகுபடியை ஒட்டி டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த மேலும் பல விவசாயிகளை பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்க்க தமிழக அரசு உத்தரவு. தினமணி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 36 பேர் பிளாஸ்மா தானம் செய்துள்ளனர். விரைவில் பிளாஸ்மா சிகிச்சை தொடங்கப்படும் என மருத்துவமனை இரத்த வங்கி தலைவர் தகவல். தினமலர். சாத்தான்குளம் கொலை வழக்கில் விசாரணை நடத்தி வரும் மேலும் ஒரு சிபிஐ அதிகாரிக்கு கொரோனா தொற்று உறுதி. விசாரணையில் தொய்வு. தினகரன். பொறியியல் கல்லூரிகளின் தரம் குறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்களில் உண்மையில்லை. அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மும்பை, நொய்டா, கொல்கத்தாவில் அதிநவீன கொரோனா பரிசோதனை மையங்களை இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. எனது அரசு திட்டம் பங்கெடுப்பு நிர்வாகத்தை ஊக்குவித்து அரசுக்கும் மக்களுக்குமான இடைவெளியை குறைத்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைகளை கேட்ட பிறகே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிக்கை இறுதி செய்யப்படும் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் உறுதி. ரேஷன் கடைகளில் இலவச முகக்கவசம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் ஒரே நாளில் 6,986 பேருக்கு தொற்று உறுதி. உலகளவில் தொற்று பாதிப்புக்கு பின்னர் 1 கோடி பேர் குணமடைந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் நண்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.